இயேசுவுக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மத்தினால் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுக்கு தேவ பலன் கிடைக்கும் நாள். இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எபேசியர் 6:4 மூலம் நம்மோடு பேசுகின்றார். தந்தையரே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள், மாறாக அவர்களை ஆண்டவருக்கேற்ற முறையில் கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்த்து வாருங்கள். ஒரு மனிதன் எத்தன்மையுடைய தந்தை என்று அறிய அவரை நேரில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய பிள்ளைகள் தங்கள் தந்தையை பற்றி அடுத்தவர்களிடம் என்ன சொல்கின்றார்கள் என்று கவனித்தாலே போதும் ஒரு பெற்றோர் எந்த அளவுக்கு மரியாதைக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள் என்பதை அந்த மனிதனுடைய பிள்ளைகள் அவருக்கு கொடுக்கும் மரியாதையின் அளவை வைத்தே நாம் அறிந்து கொள்ள முடியும். உன் தந்தையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று வேதம் பிள்ளைகளுக்கு புத்திமதி கூறுகின்றது. ஆனால் பெற்றோராகிய நாம் கணத்திற்கு பாத்திரமாக நடந்து கொள்கின்றோமா? தங்கள் பிள்ளைகள் தங்களை மரியாதை குறைவாக நடத்தும் வகையில் எந்த பெற்றோரும் வாழக்கூடாது. இது என்னுடைய தாய், இது என்னுடைய தந்தை என்று சொல்ல பிள்ளைகள் வெட்கப்படும் நிலையில் எந்த பெற்றோரும் வாழக்கூடாது. ஜனம் கூட்டம் நிறைந்த இடத்திலே ஒரு பிள்ளை தந்தையை கை காட்டி இதுதான் என் அப்பா என்று சொல்வதில் தான் பெரிய மகிழ்ச்சி அந்த தந்தைக்கு இருக்கின்றது. முன்பு ஒருபோதும் இல்லாத அளவுக்கு இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு பெற்றோரின் அன்பும் வழிகாட்டுதலும் மிக அதிகமாக தேவைப்படுகின்றது. இது என் அப்பா என்று பிள்ளைகள் ஒவ்வொரு தந்தையையும் குறித்து சந்தோஷமாக சொல்லும் அளவிற்கு நடந்து கொள்ள வேண்டுமானால் தேவ பலனையும் ஞானத்தையும் கடவுளிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ரேகாபியர்கள் என்ற ஒரு வம்சம் இஸ்ரேல் புத்திரருக்குள்ளே இருந்தனர். அந்த வம்சத்தினர் ரேகாபியின் குமாரனாகிய எங்கள் தகப்பன் யோனதாப் என்று தங்கள் தந்தையை பற்றி மிக பெருமையாக எரேமியா தீர்க்கதரிசிடம் கூறினார்கள். அவர், எங்களை நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றும் திராட்சை ரசம் குடிக்காமல் இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றார். ஆகவே நாங்கள் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம் என்று மிக பெருமையாக தங்கள் மூதாதையரான யோனதாபை பற்றி கூறினார்கள். எனவே தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ரெஹாபியரை போல சந்ததி சந்ததியாய் நம் பிள்ளைகள் நம் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளும் அளவிற்கு நம் வாழ்க்கை இருக்க வேண்டும். நாம் பின்பற்றும்படியா இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல முன்மாதிரியை வைத்து சென்றிருப்பதை போல நாமும் நல்ல முன்மாதிரியை நம்முடைய தலைமுறையினருக்கு விட்டு செல்ல வேண்டும். இது என் தாய், இது என் தந்தை என்று பிள்ளைகள் நம்மை பார்த்து மகிழ்ச்சியோடு சொல்லட்டும். சிந்தித்து வாழ்வாக்குவோம். இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பெற்றோர்களாகிய நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாமல் அவர்களை உமக்கு ஏற்ற முறையிலே கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்த்து வர கிருபை கூர்ந்தரலாம். அவர்கள் செய்யும் தவறுகளை நாங்கள் பொறுமையோடு அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி அவர்களை நேர் வழியில் நடத்தக்கூடிய கிருபையை எங்களுக்கு தந்தரலாம். எங்கள் மீட்பரும் ஆண்டவருமாகிய இயேசுவின் மூலம் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன்.